ஒருமுறை ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் உள்ள அனைத்து வைஷ்ணவ பிராமணர்களும் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரை தங்களது வீட்டிற்கு அழைத்தனர். இவ்வாறு தினமும் அவர் ஒரு அழைப்பதில் உனக்கெல்லாம் சமஸ்கிருதமே தெரியாது, நீ எல்லாம் பகவத்கீதை படிக்கிறியா? சரியா சொன்னீங்க, படிக்கவே தெரியாது. எப்ப பாக்கிய படிச்சு யார் யாருக்கெல்லாம் பாக்கிய பிராப்தி பல மக்கள் அப்பிராமணரால் படிக்க முடியாததை பார்த்து கேலி செய்த போதிலும் அவர் மனம் திசை திரும்பவில்லை. அவர் மிக மிக பேரானந்தத்தில் இருந்தார். அப்பொழுது அச்சமயத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அங்கு வந்தார். எந்த ஒரு வார்த்தைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாது. பகவத்கீதை படிக்கும் பொழுது சில சமயம் சரியாக படிப்பேன், சில சமயம் தவறாக படிப்பேன். இது என் குருவின் கட்டளை, அதனால் இதை நான் தவறாமல் படிக்கிறேன். பகவத்கீதையை படிக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுவதையே காண்கின்றேன். அவர் கருநீல வண்ணத்தில் மிகவும் அழகாக உள்ளார். இதை காணும் போது என் மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் பகவத்கீதையை படிக்கும் போது பகவானின் அழகிய ரூபங்களையே நான் காண்கின்றேன். இதனால் என் மனம் திசை திரும்புவதே இல்லை. பகவத்கீதையை படிப்பதற்கு நீ தகுதி வாய்ந்தவன். நீ அறிந்தவையே பகவத்கீதையின் உண்மையான பொருளுரையாகும். உங்களை பகவத்கீதையை உங்களை காணும் பொழுது மிகவும் என் மகிழ்ச்சி இருமடங்கானது. உங்களை காணும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவே கருதுகிறேன். இவ்வாறாக படிப்பறிவு இல்லாத ஒருவனால் கூட பக்தி தொண்டின் மூலமாக பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்வதற்கு இதுவே உதாரணம். ஹரே கிருஷ்ணன்.